திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஒரு சிறந்த நிர்வாகி என ரஜினியின் கருத்து குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு கபாலி பாணியில் மகிழ்ச்சி என்று கூறினார் ஸ்டாலின். அவருடைய மொழியில அவருடைய பாஷையிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி. ரஜினி அரசியலுக்கு வந்தால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் வராது என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அரசியலில் யாரும் வரலாம், அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தலைவராக மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்பதை தெரிவிக்கிறோம். மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் திரு ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் பிரவேசம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்களும் இந்த ஆலமரத்திற்கு எந்தவித பாதிப்பும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. ரஜினிகாந்தை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கக்கூடாது என பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளார். படிப்பறிவு இல்லாததால் ரஜினி தினம் ஒன்றை மாற்றி பேசுவதாகவும் சாமி விமர்சித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இந்த கருத்தினை வெளிப்படுத்தினார். பிரைம் வந்து இவருக்கு பிஜேபியில் இடம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு கருத்தும் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொல்வார், இன்னொரு நாள் ஒன்று சொல்வார். ஒரு நாள் வந்து ஜெயலலிதா எதிர்ப்பண்ணார், இன்னொரு நாள் வந்து அவளை ஆதரவு கொடுத்தார். இதில் வந்து இவர் வந்து ஸ்திரமான அரசியல் பண்ணாமல் காரணம் வந்து அவருக்கு படிப்பு கிடையாது. அந்த படிப்பு இல்லாத காரணம் வந்து மாற்றப்பட்டார். நடிகர் ரஜினிகாந்த் கருப்பு சட்டை போட்டு அரசியல் செய்ய கிளம்பிவிட்டதாகவும் அவரை திராவிட இயக்கத்தினர் தமிழராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் வந்து இப்போ கருப்பு சட்டை போட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த அரசியல் பிரகாரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள், உதாரணமாக பிராமின்ஸ் சத்ரியா வைசியா இவெல்லாம் வந்து வடநாட்டுக்காரன்னு திராவிட இயக்கமோட கோரிக்கை. அது அப்படி பார்த்தால் வந்து இவர் பற்றியே ஒரு பிரச்சனை வந்துடும் என்றால், இவர் வந்து முதல்ல அவர் அப்பா பேர் வந்து கைக்வாடு, இவர் வந்து கர்நாடகத்தில் பிறந்தவர், மராட்டி வந்து மொழி அவரோடது. ஸோ இந்த திராவிட இயக்கம் அவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், அவர் தமிழின் இல்லைன்னு சொல்வார்கள், அப்போ என்ன சொல்ல போகிறார் நான் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன்.